ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ அதை பற்றி நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபிஷ் டேங்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னைக்கு வீடியோ அதுதான், நம்ம வந்து குளத்துக்கு போயிட்டு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வர போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இவர்கிட்ட வந்து எவ்வளோ பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ என்ன மீன் வளர்க்க போகிறாரு அதெல்லாம் வந்து நம்ம கேட்டுப்போம். இப்போ நீங்கள் வந்து என்ன மீன் வளர்க்க போகிறீங்க, என்ன பட்ஜெட்டு? பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 800 to 1000. அதிகமா கோல்ட் ஃபிஷ் வந்து வேஸ்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வாங்கணும். இப்போ இதுக்கே வந்து நம்மளுக்கு வந்து 1000 வந்துடும். நம்ம ஸ்டோன் வேறு வாங்கணும், இதுக்கே 1000 வந்துடும். வேறு என்ன வாங்கணும், அதுக்கு பேக் டின்ட்டு ஃபிஷ் ஃபுட்லாம் வாங்கணும். ஸோ வந்து பட்ஜெட் வந்து 1000 மேலே தான் போகும். ஸோ வந்து நீங்கள் எனக்கு இந்த வீடியோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுனால உங்களுக்கு வந்து நான் மீன் வந்து ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்துடுறேன். மற்றபடி எல்லாமே நீங்கள் தான் காசு கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துடலாம். ஓகே, சரி வாங்க குளத்துக்கு போயிட்டு நம்ம என்னென்ன பொருள் வாங்கணுமோ வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து யோசிச்சா சக்வாரியம். இப்போ வந்து நம்ம அசசரிஸ்லாம் வாங்கிட்டு இங்கே வந்து எல்லா அசசரியும் கிடைக்கும். ஸோ வந்து நம்ம இங்கே அசசரிஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மீன் வாங்கலாம். சரி வாங்க உள்ளே போய் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு இது பேசிக்கு, இது ஹேட் பம்ப்பு. ஃபஸ்ட்டு இது நம்ம இது ஒன்று வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபில்ட்ரு தேவை, 6000 FB வீனஸில். இது ஒன்று வாங்கிக்கலாம். அடுத்து வந்து ஃபில்ட்ரு ஒன்று வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து கோல்ட் ஃபிஷ் வந்து வேஸ்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணோம், அதனால் ஒரு மீடியம் சைஸ் ஃபில்ட்ரு வந்து நம்ம வாங்கிக்கலாம். வேறு என்ன வாங்குது? நெட்டு வேணும், ஏன்னா மீன் வந்து நீ கையில் பிடிக்க முடியாது. இதுக்கு நெட்டு வேணும், சின்ன சைஸாக பார்த்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் பெருசு. இந்த மாதிரி சின்ன சைஸாக வாங்கிக்கலாம். 8 inch இது, 8 inch ஒரு நெட்டு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பீட்டா பிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன நெட்டு, ஏன்னா வந்து என்ன பீட்டா எகிரி குச்சி செத்து போயிடுச்சு. எகிரி குச்சினால கீழே விழுந்தனால அடிப்பட்டு செத்து போயிடுச்சு, அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன நெட்டு பீட்டா பிடிக்கிறதுக்கு எனக்கு இது. அடுத்து நான் அடுத்து வந்து லைட்டு வாங்கும். லைட்டு வந்து ரொம்ப முக்கியம், அப்போ தான் அழகாக இருக்கும். சப்மர்சிபிள், எல்இடி சப்மர்சிபிள் லைட், ஓகேவா? இது ஒன்று வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு, இப்போ நம்ம கோல்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து டயோ தான் வாங்கணும். நெட் வெயிட் 200 கிராம் இது, இது ஒன்று வாங்கிக்கலாம். ஓகே, 200 கிராம் போதுமா? ஒரு மாதம் 200 கிராம் வாங்கிக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம பில்லு போட்டுடலாம். எனக்கு ஒரு மோட்ரு, எனக்கு ஒரு ஃபில்ட்ரு, ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு, லைட்டு, வேறு எதுனா வாங்கணுமா? சின்ன ஃபில்ட்ரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அசசரிஸ்லாம் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து மீன் வாங்க வந்தோம். இப்போ நான் வந்து கை காட்டுற மீன் தான் இப்போ நான் வாங்கினேன். அது வந்து மொத்தமாக ஒரு 4 மீன் வந்து 250 ருபீஸ் சொன்னாங்க. நான் வந்து மைக் செட் பண்ணிவிட்டு நான் வந்து ரெக்கார்டு வந்து ஆன் பண்ணாமல் விட்டேன், அதனால தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் வந்து இந்த மீன் தான் வந்து நாங்கள் பார்த்தோம் வாங்குற மாதிரி ஐடியா. நாங்கள் ஆக்சுவலாக என்ன ஐடியா பண்ணோம்னா 4 கோல்டு, அதுக்கப்புறம் பிளாக் மூஸ் வாங்குற மாதிரி ஐடியா பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த கப்பீஸ் வந்து நான் வாங்கணும்னு பார்த்தேன், 150 ருபீஸ். இது வந்து மொத்தம் 15 கப்பீஸ் இருக்குது. பிளாக் டெயில், கிரீன் டெயில், ரெட் டெயில் எல்லாமே இருக்குது இதில். இதுவும் அப்படி தான், இதுவும் அதே ரேட்டு தான்.
இங்கே நிறைய இருக்குது, எல்லாமே செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய கப்பீஸ் இருந்ததுன்னா வந்து 200 ரூபா போட்டிருப்பாங்க, கொஞ்சம் இருந்ததுன்னா வந்து 150. கடைசியில் நாங்கள் இந்த மீனே வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டோம், பே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் ஒரு இங்கே ஒரு மீன் பார்த்தேன், அது வந்து எனக்கு என்னன்னே தெரில, அது வந்து மாலியா இல்லை பிளாட்டியா என்னன்னே தெரில. ஆனால் 6 மீன் வந்து 250 ரூபா போட்டிருந்தாங்க, அது என்ன மீன்னு தெரில, புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே ஏஞ்சல் ஃபிஷ்லாம் வந்து பேர் வந்து 50 ருபீஸ் இது. இங்கே எல்லாமே இருக்குது, மாலி இருக்குது, ஏஞ்சல் ஃபிஷ் இருக்குது, கோல்டு இருக்குது, கப்பீஸ் இருக்குது, டேங்க்லீனர். இது வந்து பார்த்திங்கன்னா டேங்க்லீனரு, ஏகப்பட்டது இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து கோராலாம் வச்சுருந்தாங்க, எல்லாமே இங்கே இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் எங்கே போகிறேன் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் மவுஸ் வந்து அந்த பக்கத்து கடையிலே இருந்தது, ஆப்போசிட் கடையிலேயே. இப்போ அதை பார்க்க தான் போகிறோம். இங்கே வந்து பிளாக் மவுஸ் இருந்தது, 4 மீன் வந்து 100 ரூபா சொன்னாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு எத்தும் போகிறதுக்கு செத்து போயிடும் போல இருக்கு, அப்படி இருந்தது. அதனாலே நாங்கள் வாங்கலை, எஸ்கேப் ஆகிட்டோம் அங்கே இருந்து. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஓஷன் அக்வேரியம். இங்கே எதுக்காக நான் வந்தேன்னா வந்து என்னோடய கேட் ஃபிஷ் இருக்கான்னு பார்க்க வந்தேன். அந்த டைகர் சால்மன் ஹோஸ் கேட் ஃபிஷ் வந்து நான் இங்கே பார்க்க வந்தேன். இங்கே இல்லை, கடைசி வரைக்கும் நான் அது செத்துதுலேருந்து நான் வாங்கணும்னு ட்ரை பண்ணுறேன், நான் என்னால் முடியல வாங்க, கிடைக்கவே இல்லை குளத்தூரில் எங்குமே. இந்த கடையில் தான் நான் மோஸ்ட் ஆஃப் மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாமே இங்கே தான் வாங்கினேன். ஏன்னா இங்கே கலெக்ஷன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அரவணா, ஃப்ளோரான், அரபேமா, அலிகேட்டர் எல்லாமே வந்து இந்த கடையில் இருக்குது. இப்போ நாங்கள் போன அப்போ கூட ஸ்டாக் இருந்தது, அலிகேட்டர், அரபேமா, அதுக்கப்புறம் வந்து பைச்சர் ஃபிஷ், அது கூட ஸ்டாக் இருந்தது. இப்போ நான் கை காமிட்டு பாருங்கள், அது வந்து அலிகேட்டர் காரு. பேர் பார்த்தீங்கன்னா வந்து 1200, பைச்சர் வந்து இருந்தது, பைச்சர் வந்து பேர் வந்து 1200. அந்த சைடு இருந்த இது, அந்த சைடு இருந்த பைச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1500, ஏன்னா இதோட கொஞ்சம் பெருசு. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா வந்து 400 ருபீஸ், ஏன்னா நான் வந்து சின்னதாக வாங்கினேன், இது வந்து என் பெருசு இது, அதனால தான் 1500. அரபேமாவும் இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கோஸ்ட்டு, பிளாக் கோஸ்ட் வந்து பேர் வந்து 400 ருபீஸு. இந்த மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது ஸ்விம் பண்ணுற இதுவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் வாங்கினீங்கன்னா அதான் வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து நாங்கள் ஸ்டோன் வாங்க வந்துட்டோம். இப்போ ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 30 ரூபா. நாங்கள் வந்து மொத்தமே வந்து 6 கிலோ தான் வாங்கணும். ஆக்சுவலாக எங்கள் தொட்டியில் வந்து 10 கிலோ மேலே போடணும், நாங்கள் 6 கிலோ தான் வாங்கணும். ஏன்னா வந்து பட்ஜெட்டு வந்து ப்ராப்ளமாக இருந்தது, அதனால் 6 கிலோ வாங்கிட்டோம். இந்த கடை பார்த்தீங்கன்னா தனுஜா ஸ்டோன் அப்படின்னு இருக்கும், கோயம்புத்தூர் ஸ்கூல் ரோட்லேயே. இங்கே வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்டோன்ஸு, சாண்டு எல்லாமே வந்து இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 50 வெரைட்டி மேலே இங்கே ஸ்டோன்ஸ் இருக்குது, நீங்கள் இந்த கடை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டோன் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக மீன் தொட்டி வாங்க வந்துட்டோம். இப்போ நான் கை காமிக்கிற மீன் தொட்டி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு போனோம். இப்போ வந்து நான் என்ன பேசுகிறேன்னா வந்து இந்த தொட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கேன், 750, 500, 3 ஃபீட் டேங்க்குன்னு. ஆக்சுவலாக நான் மைக் வந்து ஆனில் இருக்குன்னு நினச்சிட்டு நான் பாட்டு பேசின்னு இருக்கேன், ஆனால் மைக் வந்து நான் ரெக்கார்ட் ஆன் பண்ணவே இல்லை, மறந்துட்டுருக்கேன். இப்போ கை காமிக்கிற தொட்டிலாம் பார்த்திங்கன்னா வந்து 230, 150 அந்தமாரி சைஸு. கடைசியாக வந்து அவர்கிட்ட கேட்டோம், அது எவ்வளோ ப்ரைஸ் தருவீங்க அப்படின்னு, அவர் 500 தான் சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிட்ட போய் பார்த்தோம், எப்படி சைஸ் எப்படி, டேங்க் சைஸ் எப்படி, எத்தனை எம்எம் அப்படிலாம் பார்த்தோம். டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஃபீட்டு, 2 வந்து 1.5 ஃபீட்டு, 500 ருபீஸு. டாப்போட சேர்த்து வாங்கினீங்கன்னா வந்து 750 ருபீஸ் ஆன், செட்டாக வாங்கினீங்கன்னா வந்து 1200. அதுக்கப்புறம் இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா வந்து 230 ருபீஸு, 1 ஃபீட் டேங்க்கு, 1 ஃபீட்டுக்கு 1.5 ஃபீட் டேங்க்கு, 1.5 ஃபீட்டுக்கு 1 ஃபீட்டு, இது வந்து அதே தான் 500 ருபீஸு, 2 ஃபீட் டேங்க்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீட் டேங்க்கு, 1 ஃபீட் ஹைட்டு. கடைசியில் நாங்கள் இந்த டேங்க்கே வந்து டிசைட் பண்ணிட்டோம் வாங்கலான்னு, 500 ருபீஸுக்கு. அதுக்கப்புறம் இவர் ஃப்ளோரான் வந்து காமிச்சார், எடுத்து காமிச்சார். இந்த ஃப்ளோரான்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருந்தது, 500 மொத்தமாக வந்து 10 பீஸ் இருந்தது. அவர் வந்து வாங்கிக்க சொன்னார் எல்லாமே வந்து நல்ல பீஸுன்னு, ஆனால் வந்து நாங்கள் காசு எடுத்துன்னு போல வாங்கலை. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம குளத்தூர் போயிட்டு நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி வந்துட்டோம். இப்போ வந்து நான் வந்து ஒன்று ஒன்று நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து ஃபஸ்ட் டைம் வைக்கிறாரு, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் பேஸாக வாங்கி வந்துட்டேன்.
தொட்டி சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஃபீட்டு, 2 வந்து 1.5. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 500. அதுக்கப்புறம் நான் ஒன்று காமிக்கிறேன். இது வந்து ஃபுட்டு, ஒரு 2 மாதம் தேவை அந்தமாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா வரும். நான் ஏற்கனவே நான் என்னோடய வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர், அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர், இது வந்து நான் எனக்காக வாங்கினேன், என்னோடய பிரானா டேங்குக்கு. அது வந்து ஓடல, அதனால் புதுசாக வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு, ஏன்னா இந்த கோல்ட் ஃபிஷ் வந்து நிறைய வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம், அதுக்காக வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு வாங்கினேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து மீடியம் சைஸ் தான், இந்த சைஸ் தான் வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் பம்ப்பு, இது வந்து கோல்ட் ஃபிஷுக்கு இல்லை எல்லாத்துக்குமே பேஸ். இவர் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறதுனால நான் வந்து ஏர் பம்ப் வந்து கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் அவருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வீனஸ் ஏர் பம்ப்பு, ஒரு ஒன் வே தான் இது, ஒரு ஒன் வே தான் இது. வெறும் நம்மளோட ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வந்து அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 4 மீட்டர் வாங்கியிருக்காங்க, ஏன்னா வந்து இவரோட ஃப்ளிக் பாயிண்ட் எங்கே இருக்கும்னு தெரியாது, அதுக்கு அதனால் வந்து நான் 4 மீட்டர் வாங்கினேன். அதுக்கடுத்து வந்து லைட்டு, லைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே ஒன் மீட்டர் தான் எடுத்தோம், அதுக்கப்புறம் நாங்கள் மாற்றிட்டோம், அது ரொம்ப சின்னதாக இருந்தது அதனால் மாற்றிட்டோம். இது வந்து 2 ஃபீட் லைட்டு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து டின்ட்டு, நான் வந்து பிளாக்கு ப்ளூ ரெண்டுமே சேர்த்துமே வாங்கியிருக்கேன், பின்னாடி பிளாக் இருக்கும், இது முன்னாடி ப்ளூ. இது வந்து 1 மீட்டர் வந்து 70 ரூபீஸ் இது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னோடய பீட்டாக்காக வாங்கினேன், என்னோடய பீட்டா வந்து ஜம்ப் பண்ணி செத்து போயிடுச்சு கையில் பிடிக்கும்போது, அதனால் வந்து நான் இந்த மாதிரி நெட்டில் பிடிக்கிறதுக்காக வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து இவருக்காக வாங்குது, அவர் மீன் பிடிக்கிறதுக்காக வாங்குது. இது கரெக்டாக இருக்கும் சைஸு, அதுக்காக வாங்கினேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு, நம்ம வாங்கின மீன் வந்து இதுதான், 4-4 கோல்டு வாங்கியிருக்கோம். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ், எல்லாமே பெரிய சைஸ் கோல்டு தான், பாருங்கள் ஒரு 3 இன்ச்சு வரும், 3 இன்ச்சு கோல்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல், இது வந்து 6 கேஜி. இந்த டேங்க் வந்து 10 கேஜி போடணும், இந்த டேங்க் வந்து இது 10 கேஜி போடணும். இது வந்து நான் 6 கேஜி தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வாங்கினோம், அதனால 6 கேஜி தான் வாங்கணும். இதுக்கே வந்து பட்ஜெட் அதிகமாகிடுச்சு. இந்த டேங்க் செட்டப் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் எப்படி செட் பண்ணணும்னு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.